ஒரு ஸ்கூலோட டென் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் பிரேக் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் போகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய வாட்சை கேர்லஸாக பெஞ்ச் மேலே வச்சுட்டு வெளியில் போயிடுறான் அதை பார்க்குற இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆசைப்பட அந்த வாட்ச் எடுத்து தன்னுடைய பேன் பாக்கெட்டில் போட்டுக்கிறான் திரும்பி வந்து பார்த்தோம் வாட்ச் காணும்னு சொன்னதான் அடுத்த பீரியட் கிளாஸுக்கு ஒரு டீச்சர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவர் செக் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்டும் வரிசையில் நிற்க சொல்கிறாரு கூடவே கண்களை முடிக்க சொல்கிறாரு ஒவ்வொருத்தருடைய பேன் பாக்கெட்லேயும் கையை விட்டு அந்த அந்த டீச்சர் வாட்சை செக் பண்ணிக்கிட்டே போகிறாரு திருட்னோடய பாக்கெட்லேயும் கையை விடுறாரு வாட்சை கையில் எடுக்கிறாரு கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாரும் கண்ணை திறந்து இடத்துல போய் உட்காந்துருங்க வாட்ச் கிடச்சிருச்சுன்னு சொல்லி வாட்சுக்கு சொந்தக்காரங்கிட்ட அந்த வாட்சை கொடுக்குறாரு அவன் கேட்குறான் யார் சார் என்னோடய வாட்ச் திருநதுன்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்றாரு உனக்கு வாட்ச் அவன் இடத்துல போய் உட்காருன்னு சொல்லிட்டு திருடுன உனக்கு பயங்கர கில்ட்டி கான்ஷியஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தனியாக போய் சந்திச்சு சாரி சார் நீங்கள் என்னை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்கிறான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு தம்பி நீ தான் அந்த வாட்சை திருடுனதான் எனக்கும் தெரியாது ஏன்னா நான் உங்களுடைய பேன் பாக்கெட் செக் பண்ணும்போது நான் நானும் கண்ணை முடிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார்